இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கு 350. இது வந்து BS4 மாடலு. இந்த வண்டிக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா, வண்டி வீலை சுற்றி விட்டு அடித்தோம்டா, வீலை அறுத்து சுத்த முடியாது, பிரேக்கு ஜாம் ஆகிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக் ஜாம் ஆயிடுச்சு. இந்த கம்பெனியில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. கம்பெனியில் கேம் லிவருக்கு எல்லாமே கிரிஸ் போட்டு பிரேக் ஷூலாம் புதுசு போட்டு தான் அனுப்பி விட்ருக்காங்க. அப்புறம் தான் ஆனால் பிரேக் ரிட்டர்ன் ஆக மாட்டேனது, ஏன்னா இந்த கேம் வந்து டைட் ஆகிக்கிறது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2003 மாடல். இது அம்மா வண்டி. அம்மா வண்டியில் இது என்ன கான்செப்டில் இப்போ நம்ம வேலை பார்க்க போகிறோம்னா, ஓல்டு மாடல் வண்டி. ஓல்டு மாடல் வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக்கு ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங்கு எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பல பேருக்கு தெரியாது. இது எதுக்குன்னா, நம்ம பிரேக் அடிக்கும் போது இந்த கம்பி உள்ளே போகும். பிரேக் அடிக்கும்போது கம்பி உள்ளே போகும். ரிட்டர்ன் வரையில் கம்பி மட்டும் அந்த ஓட்டையில் உருகி, பிரேக் ஜாம் ஆனாலும் உருகிக்கிட்டு வராமல் அந்த ஸ்ப்ரிங்கு வந்து அந்த லிவரை தள்ளி விடும். ஆனால் கிளாசிக் நம்ம 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வாங்குகிற வண்டியில் இந்த கான்செப்டும் இல்லை. பின்னாடி அந்த ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன், அந்த பின்னாடி வர ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இந்த பிரேக் எப்படி பிடிக்குதுன்னு செக்அப் பண்ணி அவங்களுக்கு காமிக்கிறேன். பாரு, இப்போ பார்த்தீங்கன்னா கம்பியை நம்ம தனியாக லிவரை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மர எண்டு, பழைய வண்டியில் மர எண்டில் 2 டாக்காக இருக்கும், அதே மாதிரி நம்ம வெல்டிங்கில் 2 டாக்காக வைக்க போகிறோம். டாக்கா வச்சுருக்கோம். அந்த டாக்கா எதுக்குன்னா, நம்ம போடுற வாசர், வாசர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த 2 டாக்கா. வாசர் நம்ம போட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரிங் போடுவோம். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். நம்ம பின்னாடி ஒரு ஸ்ப்ரிங் போட்டு இது பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ப்ரிங்கு எதனாலடா, நம்ம பிரேக்கு அமுக்கும்போது பிரேக் உள்ளே போகும், ரிட்டர்ன் வந்து இதை தள்ளிவிடும். நம்ம இதவே பின்பக்கம் ஒரு நட்டை போட்டு உள்ளே போட்டோம்டா, நம்ம பிரேக் ரிட்டர்ன் ஆகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் ஆகுதுண்டா, பிரேக் அப்பையும் பிரேக் பிடிக்கும். அதனால தான் நம்ம ஸ்ப்ரிங் போட்டு மெத்தடில் இது பண்ணுறது. நம்ம ஸ்ப்ரிங்கை போட்டு பிரேக்கை ஃபுல் டைட் வச்சுக்குவோம். இது என்ன காரணம் நம்ம ஸ்ப்ரிங் போடுறோம்டா, இந்த கிளாசிக்கு இதில் இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனியில் எல்லா ஐட்டமும் இது பண்ணியிருக்காங்க. உள்ள கேமு பிரேக் ஷூ மாற்றி கேமு கிரிஸ் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ட்ரேஷன் தான் இருந்தது. இதை சுற்றி விடுனே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கு நம்ம எத்தனை தடவை அடிச்சு விட்டாலும் பிரேக் ரிட்டர்ன் ஆயிரும். இந்த புடி அப்படி